தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வலது பக்கம் ஜான் பீட்டர், இடது பக்கம் நாவலர் நெடுஞ்செழியன். வணக்கம் சார். ஓகே வணக்கம். ஓகே அறிஞர் பெருமக்கள், அறிவார்ந்த பெரியோர், இளையர்கள்,
இப்பொழுது நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன் மௌன அஞ்சலி இடம்பெறும். கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி காலமான நான் உமரபுலவர் தமிழ் உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் முதல்வர்களில் ஒருவரான திருமதி பெரியநாயகி ராம்யா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படும். தயவுசெய்து எல்லோரும் உங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று அஞ்சலியில் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதிலிருந்து ஒரு நிமிட மௌன அஞ்சலி. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. Thank you.
இப்பொழுது இடம்பெயர்ந்த தமிழ் வாழ்க்கை பாடியவர்கள் ஒரு உணர்வுள்ளவர் தமிழ் உயர்நிலை பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் என்பதை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நடனத்தை நமக்காக வழங்க வருகிறவர்கள் காலேஜ் ஈஸ் நடன மனிதர்கள். இவர்கள் சங்கீர் முழங்கு என்ற சங்க தமிழ் பாடலுக்கு நடனம் ஆடுவார்கள். அவர்களை ஆரவாரத்துடன் வரவேற்போம். Thank you.
மிகவும் சிறப்பான நடனம் காலேஜ் ஈஸ் நடன குழுவினருக்கு நன்றி. தோனி நாதன் அவர்கள் தமிழை நேசிப்போம் தமிழ் பேசுவோம். வரவேற்புரை அதற்கு முன்பாக ஒரு சில குறிப்புகளை சொல்லிவிட்டு அனைவரையும் வரவேற்கிறேன். உமரப்புலவர் தமிழ் உயிரலை பள்ளி 1960 தொடங்கி 1982 முடிவுற்றது. இந்த உமரப்புலவர் தமிழ் உயிரலை பள்ளி உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திரு ஆனா மைதீன் என்பதை பலரும் அறிவோம். அவருக்கு பக்க பலமாக இருந்தவர்கள் கடைநந்தர் முஸ்லீமியர் அமைப்பினர். அந்த காலகட்டத்தில் அதாவது 1960களிலே வந்து தமிழ் மொழி அது குறிப்பாக வந்து இரண்டாம் மொழியாக படிக்கின்ற அமைப்புகளுக்கு ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலை அதோ அரசாங்க ஆதரவோ அந்த முறையான கிடைக்காத காலத்தில் அந்த சூழலில் பிரபலமாக இருந்த தமிழ் மக்கள் தமிழ் அமைப்புகள் அவர்களோடு சீன இனத்தவர் அதிகமானோர் திரு லிமிஹா போன்றவர்களுக்கு உதவியோடு இந்த உயர்நிலைப் பள்ளி உருவானது. சிங்கப்பூரில் உருவான ஒரு பெருமையை மட்டும் சொல்ல முடியாது. தென்கிழக்கு ஆசியாவிலேயே தொடக்கங்களை முதற்கொண்டு உயர்நிலை வரை உள்ள ஒரே தமிழ் பள்ளிக்கூடம் என்ற பெருமையை இன்றும் பெற்றிருக்கின்றவர்கள் அமைப்பு. இதை அந்த பள்ளிகளை படித்து எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த அந்த அமைப்பை நினைவு கூர்ந்து நாங்கள் எடுத்து வருகின்றோம். முன்னாள் மாணவர்கள் மட்டுமல்ல அந்த பள்ளியிலே பணிபுரிந்தவர்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் எல்லாரும் என்று நிச்சயமாக மறுப்புள்ளவர் தமிழ் உயிரை பற்றி நினைத்திருப்பார்கள். 1982 இந்த பள்ளிக்கூடைய நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக பங்கி வந்திருக்கின்றது. 1977 திரு ராசப்பணவர் தலைமையிலே முன்னாள் மாணவர் சங்கம் உருவாக்கப்பட்டது. முன்னாள் மாணவர் சங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு பல நிகழ்ச்சிகளிலேயே முன்னாள் மாணவர்களை ஒன்று திரட்டி பல அம்சங்களிலே வந்து ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு சந்தித்து மீண்டும் உறவை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கின்றது. அதோடு உயர்நிலைப் பள்ளியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு முன்னாள் மாணவர்கள் பலர் பக்கபலமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களை உதவி செய்து அங்கு படித்த மாணவர்களையும் எப்பொழுதுமே சொல்லணும்னா பௌர்ணமி இருந்தால் அமாவாசை இருக்கிறது. அது போல மேல்மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வந்து மேல்மொழி கீழே போய் என்ற ஒரு ஒரு நிலையினை சங்கமும் எதிர்பார்த்திருக்கின்றது. அந்த அடிப்படையை பார்க்கும்போது சில காலகட்டங்களில் சில ஆண்டுகளுக்கு இந்த சில ஆண்டுகளிலே நாங்கள் வந்து முன்னோர் பள்ளி என்று ஒன்று இருந்ததா என்று கேட்கின்ற அளவிற்கு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆக என்ன செய்யலாம்? முரப்புறவர் தமிழ் உயர்நிலைப் பள்ளி என்பது ஒரு சகாப்தமாக முடிந்து விடக்கூடாது, அது தொடர வேண்டும். நம்முடைய சந்தேகம் தமிழர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்த இந்த நாடு அது ஒரு தனித்துவம் உள்ள நாடு என்று சொன்னால் இதுவும் உண்டு. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழுக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு நாட்டிலே தமிழ் மொழியை முன்முதல் மொழியாக படித்து தமிழ் சோர்வோரும் என்பதை வந்து உறுதிப்படுத்தவர்களை நிறைய இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது அதை விட்டுவிடக்கூடாது. அந்த பக்கம் என்ன செய்யலாம் யோசிக்கும் பொழுது எங்களுடைய ஆலோசகத்தில் சாமி கண்ணா அவர்கள் முன்வைத்தார்கள், தமிழ் மொழி மாத நிகழ்ச்சிகளிலே நாம் நேரடியாக எழுதுவார். பலருக்கு உமர்புள்ள உண்ணா மாணவர் சங்கத்தையும் சரி உமர்புள்ள தமிழ் மொழியை நன்கு தெரியப்படும். அதன் மூலமாக ஒரு வகையிலே நாம் வந்து இதை இடித்திருப்பதற்கு முடியும் சொல்லும்பொழுது நாங்கள் வளர்த்த மொழி இயக்க தலைவர் திரு ராஜாராம் அவர்களை அழைக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆலோசனை வழங்கினார்கள். எப்படிப்பட்ட நிகழ்ச்சியை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதும் குறிப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. ஆக இந்த முக்கியமான காரணம் முத்துச்சிதறல் என்ற ஒரு காரணம் வந்திருக்கு. இது வந்து உமரப்புலவத்தால் உயர்நிலைப்பள்ளியும் சரி முன்னாள் மாணவர் சங்கம் வரி ஒரு முத்து போல அதனால இந்த சிறு அதனை விளைந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும். எங்களுக்கு வந்து தமிழை அந்த அடிப்படையாக இருந்தாலும் எங்களை முன்கொண்டு வந்து பலர் வந்து பல துறைகளில் இருக்கின்றார்கள். மேற்கொண்டு சமூகத்திலும் சரி அரசியலும் சரி வணிகத்திலும் சரி தனிப்பட்ட சமூக அமைப்புகளையும் சேர்த்து ஒரு வேலை இருக்கின்ற மாணவர்கள் அதிகமான பேர் இருக்கின்றோம். இந்த முத்துக்களையெல்லாம் வந்து சேர்த்து ஒரு மலையாக போட்டு குவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலவாழ்வு. அந்த முத்துச்சலர் நிகழ்ச்சியிலே முதன்முறையாக முதலாளி செய்கின்றோம். இருந்தாலும் முன்னாள் மாணவர் சங்கம் கடந்த 3 ஆண்டுகளாக கடையுள்ள முஸ்லீம்களை இணைந்து உமரப்புலவர் அடக்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியினை செய்தோம்.
ஆனால் இந்த ஆண்டு முதன்முறையாக நிச்சய சிறை செய்வதற்கு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக ஒரு சிறப்பு விருந்தினை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது செவ்வாய் குழுத்துறை நாடாளுமன்ற மன்றத்தில் விக்ரம் நாயர் அவர்கள் கேட்ட உடனே இங்கு வந்திருக்கின்றார். அவரை நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஆலோசனை தந்து அன்பை தந்து ஆதரவு தந்த வலது மையக்க தலைவர் திரு ராஜாராம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவரையும் நான் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு குறிப்பான ஒருவரை தலைநாட்டுவதுதான் சிறப்பு என்று நம்முடைய சிங்கப்பூரிலேயே தமிழ் என்று சொன்னாலே ஒரே ஒருவர் தான் ஞாபகப்படும். அவர் முனைவர் சுப்பதிங்கப்பன் அவர்கள் அவர்கள் நிகழ்ச்சி வந்திருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு வரவில்லை. அடுத்துவதாக கடைமுறை முஸ்லீம் தலைவர்களுடைய வந்திக்கு வந்தால் ஒரு முக்கிய காரணமாக இன்று உடனே கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு மிக நன்றி ரசிகனை அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன். எங்களுடைய ஆலோசகர்கள் திரு சாமி கண்ணு திரு மசூத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வரவேற்கிறேன். இதுபோல மற்ற அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். இந்த உங்கள் அனைவரையும் அதாவது இந்த சனிக்கிழமை குடும்பத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இங்கே வந்து இங்கே வந்து சென்ற உங்கள் அனைவருக்கும் அனைவரையும் நான் வரவேற்பது முன்னாள் மாணவர்கள் பலரை சந்திக்கக்கூடிய முதன்முறையாக நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்போடு எனக்கு கிடைத்தது. அவரை இருக்கின்றோம் மற்றவர்களும் இருக்கின்றனர். அனைவரையும் நான் வரவேற்பு வரவேற்கிறேன். ஒருவரை மட்டும் நான் கடைசியாக வந்திருந்தேன். காரணம் வந்தால் அவருக்கு ஒவ்வொரு குழு தங்கும் உயர்நிலை பள்ளியோடும் சரி முன்னாள் மாணவர்களும் சரி எங்களுடைய இந்த தலைமையில் இருக்கின்ற பலருடைய நெருக்க பழக்கம் உள்ளவர் பேராசிரியர் வேலுமணியவர். ஆசிரியராக படிக்கின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தார். முரப்பிலோருடைய சில நிகழ்ச்சிகளிலே சிறப்புரையை மாற்றியிருக்கின்றார். முரப்பிலோரை தமிழ்நிலை பள்ளியை பற்றி ஒரு ஆய்வுக் கட்டுரை திரு பழனிசாமி அவர்கள் எழுதியதற்கு அவர் முன்னுரையை கொடுத்திருக்கின்றார். ஆகவே பொருத்தமான உரையை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அறிமுகப்படுத்தி ஒரு சூழ்நிலையை அவர் எதிர்பார்த்து வந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சில கஷ்டங்களையெல்லாம் சொல்லி நமக்கு வந்து மிகுந்தவும் எங்களுக்கு நினைவுகிறவும் தெரியாதவர்களை தெரிவிக்க வந்திருக்கின்றார் பேராசிரியர் வீரமணி அவர்கள். அவர்களுக்கு அவர் வெள்ளத்தை அளிக்கும் போதே நாங்கள் சொல்லுவோம் அங்கிருந்தே அதை தயார்படுத்தி வருகிறேன் என்று வந்திருக்கின்ற அவரையும் அறிவித்து மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் முன்னாள் மாணவர் சங்கத்த சார்களையும் அனைவரி சார்களும் உங்கள் அனைவரையும் வருகிறவர்கள் என்று அறிவித்து வரவேற்கிறேன். இந்த உரையினை வழங்க திரு பொன் சுந்தரராசு அவர்களை மேற்கொள்ள உயர்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் பங்கேற்க வேண்டும் என்று முடிவு செய்தது
உடனே உமர் புலவர் தமது உயர்நிலை பள்ளியை தான் முன்னிறுத்தி முதல் நிகழ்ச்சியை படைக்க வேண்டும் என்று செயலரை ஒருமனதாக முடிவு செய்தனர். எனவே இந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள் உமர் புலவர் தமிழ் உயர்நிலை. அந்த பள்ளியினுடைய வரலாறு, அது சிங்கப்பூரில் தமிழுடைய வளர்ச்சிக்கு எவ்வாறெல்லாம் பாடுபட்டிருக்கின்றது, என்னென்ன சவால்களை அது எதிர்நோக்கியது, எப்படி சமாளித்தது போன்ற விவரங்களை எல்லாம் சிறப்புறையில் எனது மரியாதைக்குரிய பேராசிரியர் வீரமணி அவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள். அதை பற்றி விவரித்து சொல்வதற்கு எனக்கு ஆர்வம் இருந்தாலும் உணர்ச்சி இருந்தாலும் அந்த பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மற்ற செய்திகளை சொல்லாமல் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கு முக்கியமான காரணம், முறுப்புலவர் தமிழ் உயர்நிலை பள்ளி சிங்கப்பூரில் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பங்கை தமிழ் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த பள்ளி 1982 தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திக் கொண்டதால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் 1990களுக்கு பிறகு சிங்கப்பூர் குடியேறிய புதிய வருகையாளர்கள் அனைவருக்கும் இளம் சிங்கங்களாக இப்போது உருவெடுத்திருக்கின்ற அவரும் சுந்தர் போன்ற இளைஞர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி அதற்கு இந்த ஆர்ப்பாட்டமா, இவ்வளவு ஏற்பாடு செய்ய வேண்டுமா என்று உங்களில் பலர் நினைக்கும் போது உண்மையில் உமர் புலவர் தமிழ் உயர்நிலை என்பது உயர்நிலை பள்ளி என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. 1960களுக்கு முன்பு எனக்கு வயதில் முந்திய அண்ணன்மார்களும் அக்காண்மார்களும் தமிழ் மொழியை தொடக்க நிலையில் மட்டுமே படிக்க சிங்கப்பூர் வாய்ப்பு இருந்தது. சில 7வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததாக அறிகிறேன். அந்த நிலையில் அவர்கள் மிகவும் அல்லற்பட்டு துன்பப்பட்டு மனம் வேதனைப்பட்டு, சரி நாம் மேற்கொண்டு எப்படி நம்முடைய கல்வியை தொடங்குவது, இந்த அளவிலேயே நம்முடைய தமிழ் கல்வியை முடித்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம், பெற்றோர்கள் என்னுடைய பெற்றோர் போல நானும் உடலுக்கு தொழிலாளியாக சிங்கப்பூர் வாழப் போகிறேனா, எதிர்காலம் என்ன என்று அவர்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் தான் தொலைநோக்கு மிக்க ஆனால் நாம் பெரியவர் பெரும் முயற்சி எடுத்து இந்த உமர் புலவர் தமிழ் உரையை பள்ளியை உருவாக்கினார். இந்த பள்ளி உருவான போது அப்போது வேறு என்ன செய்ய போகிறோம், எப்படி கல்வியை தொடர போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த என்னிலும் மூத்தவர்களுக்கு எனக்கு அந்த நிலைமை ஏற்படவில்லை. நான் இருக்கும்போது எப்படி துன்பப்பட்டிருப்பார், இந்த பள்ளி உள்ளது எப்படி உற்சாகப்பட்டு அடைந்திருப்பார், எவ்வளவு ஆனந்தப்பட்டிருப்பார்கள், வேறொரு படிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று எவ்வளவெல்லாம் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்று எண்ணிப்பார்கள். அது அவர் எண்ணி பார்க்கும் போதுதான் நம்முடைய நன்றி உணர்ச்சி திரு ஆனந்தம் மெய்தி அவர்களுக்கும் கடமைகளும் முஸ்லிம் லீக் சங்கத்திற்கும் எவ்வளவு நன்றி கடப்பாடப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் என்று கூறி இந்த முத்துச்சிகர நிகழ்ச்சியின் பதிவாக முத்துச்சிதற நினைவு மலர் என்று ஒரு மலர் வெளியிட்டிருக்கிறோம். அந்த மலரில் இந்த உமர் புலவர் தமிழ் உயர்நிலை பள்ளியில் படித்த மூத்த மாணவர்கள் பற்றிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சுமார் 12 மாணவர்கள், அவர்கள் சாதாரண மாணவர்கள் இல்லை, பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்கள். சரி, இந்த 12 பேர் மற்றவர்கள் இல்லையா என்று கேட்கலாம், இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் ஓரிரில் வெளியில் என்பதில் நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அதனால் அடுத்த ஆண்டுகளில் அவர்கள் பற்றிய விவரங்கள் இடம்பெறும் குறிப்பிட்டு என்னிடம் பேசுவதற்கு நிறைய கோரங்கள் இருந்தாலும் குருவம் இருந்தாலும் நேரம் கருதி இதோடு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தோல் கொடுத்து துணை நின்றோருக்கும் நன்றி கலந்த மரியாதை செலுத்தும் நேரம் இது. அதற்காக நமது சிறப்பு விருந்தினர் செம்பவான்குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விக்ரம் நாயர் அவர்களையும்
பேராசிரியர் முனைவர் ஆவியாமணி அவர்களையும், வளர்த்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு ராஜாராம் அவர்களையும், சங்கத்தின் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறேன். தொடர்ந்து இசை விருது படைப்போர் சார்பாக திரு ராஜன் அவர்கள் நினைவு பொருள் பெறுகிறார். அடுத்து நிகழ்ச்சியை அடுத்துக் கொண்டிருக்கும் மீரா அவர்களுக்கு நினைவு பொருள் Thank you.
விக்ரம் நாயர் அவர்கள் அடுத்து தலைமையுரை இடம்பெறும். இந்த தலைமையுரையை நமக்காக வழங்க வருகிறார் நம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு தின்னப்பனார் அவர்கள். வாருங்கள். உமரப்புலவர் தமிழ் உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் நடத்துகின்ற இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திருவாளர் விக்ரம் நாயர் அவர்களே, என்னுடைய முதல் மாணவரும் ஆராய்ச்சி வந்ததனமாகிய வீரமணி அவர்களே, இந்த பலதமிழ் இயக்கத்தின் தலைவர் திருவாளர் ராஜாராம் அவர்களே, உயர்நிலைப்பள்ளியின் முன்னாள் மாணவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை வழங்கியதற்காக பொன் சுந்தராஜ் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னே உட்லட் வட்டாரத்தில் குமரப்புலவர் தமிழ்மொழி மாணவர்கள் ஒன்று கூட நிகழ்ச்சி என்று ஒன்று நிகழ்ந்தது. அதில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற விழாவிலும் நான் கலந்து கொண்டேன். அதனுடைய தொடர்பாக இந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்கிறேன். இது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. முதலில் இந்த பள்ளியை நிறுவிய திருவாளர் ஆனா மைதீன் அவர்களுக்கும் அதற்கு துணையாக இருந்த கலையநல்லூர் முஸ்லீம் சங்கத்தினருக்கும் அனைவரும் நன்றி பாராட்ட வேண்டும். ஏனென்றால் உமரப்புலவர் உயர்நிலைப்பள்ளியுடைய சிறப்புகள் பல உண்டு. அதாவது பழைய காலத்தில் சோழ வள நாடு சோறு உடைத்து, சேர நாடு யானை உடைத்து, பாண்டிய நாடு முத்தும் முத்தமிடம் உடைத்து என்று சொல்வார்கள். சிங்க நாட்டை பொறுத்தவரையில் உமரப்புலவர் உயர்நிலைப்பள்ளி தான் முத்தும் முத்தமிடம் உடைத்து என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் முத்து அதாவது சிதறல் என்ற நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். முதலாவது சிறப்பு உமரப்புலவர் என்ற பெயர் சிறப்பு. இதனை சின்னப்பனார் அவர்கள் ஆனா மைதீன் அவர்களுக்கு இந்த பெயரை வைக்கலாம் என்று ஆலோசனை கூறியதாக ஒரு வரலாற்று கருத்து உண்டு. அந்த அடிப்படையில் அதாவது இன்பத்தமிழ் எங்கள் மொழி, இஸ்லாம் எங்கள் வழி என்ற கொள்கையோடு இலக்கோடு வாழுகின்ற இந்திய தமிழ் முஸ்லிம்களுடைய வழக்கத்தின்படி அந்த அடிப்படையில் ஒரு தமிழுக்கு ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டும் என்று கடைநல்லூர் முஸ்லீம் சங்கத்தினரும் ஆனா மைதீன் விரும்பினார்கள். அது மாதிரி அப்பொழுது நண்பர் சிவசாமி எழுதிய அந்த புத்தகத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது 46-47 தொடக்க பள்ளிகள் இருந்திருக்கின்றன. உயர்நிலைப் பள்ளி தொடக்க பள்ளியை தொடர்ந்து படிப்பதற்குரிய உயர்நிலைப் பள்ளி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஆனா மைதீன் அவர்கள் இதனை அல்லும் பகலும் நண்பர் சுந்தராஜ் சொன்னபடி ஓயாறு உழைத்து இந்த உயர்நிலைப் பள்ளி உருவாக்கினார். அந்த உயர்நிலைப் பள்ளியின் வாயிலாக எவ்வளோ பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனுடைய வரலாறு நம்முடைய சிங்கப்பூர் தமிழ் வளர்ச்சியில் எவ்வளவு இந்தியமில்லாது என்பதை என்னுடைய மாணவர் விரிவாக எடுத்து சொல்வார் என்றால் அவருக்கு தான் இந்த ஆய்வு நாட்டம் அனைத்தும் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒன்று, எனவே உமரப்புலவர் மிகச்சிறந்த காப்பியமாகிய சிராப்புராணத்தை எழுதியவர். அதாவது கம்பராமாயணம் சிறப்பையாறு போன்ற காப்பியங்களுக்கு பிறகு காப்பியங்களே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை தோற்றத்தையும் திருமணத்தையும் அவர் குரான் இறக்குமதி செய்ததையும் பிறகு அவர் போராடியதையும் பற்றி மூன்று காண்டங்களாக வைத்து சீராப்புராணத்தை 17-ஆம் நூற்றாண்டில் எழுதினார். பிற்காலத்தில் தோன்றிய காப்பியங்களே மிகச்சிறந்த காப்பியமாக அது சொல்லப்படுகிறது. எனவே அந்த உமரப்புலவருடைய
பேரில் இன்றைக்கு நல்லபடியாக முறுப்புலவர் தமிழ் மொழி நிலையம் என்று ஒன்று இருக்கிறது. அதனுடைய ஆலோசகராக நான் இருக்கின்ற பொழுது வருகின்ற மாணவர்களுக்கு உமரப்புலவர் யார் என்பதை முதல்ல சொல்லுங்க, அதுக்கு பிறகுதான் மக்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எனவே உமரப்புலவர் மிக சிறந்த புலவர், அவருடைய பேரால் எழுப்பப்பட்ட ஒரு நல்ல உயர்நிலைப் பள்ளி, அதனால் அதுக்கு ஒரு பேர் சிறப்பு இருக்கிறது. ஒரு சிறந்த கவிஞர், அவருடைய பேர் அரபு மொழியில் இருக்கின்ற பலவற்றை அழகு தமிழாக்கியவர், அங்கிருந்த பாலைவனத்தை தமிழ்நாட்டு சோலைவனமாக மாற்றி எழுதியவர். இப்படியெல்லாம் அவருக்கு பல சிறப்புகள் உண்டு. அதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்தது என்னவென்று சொன்னால், அதாவது தென்கிழக்கு ஆசியாவிலேயே தமிழ் வழி கல்வியில் ஒரு உயர்நிலைப் பள்ளி இருந்தது என்று சொன்னால் அது வரலாற்று சிறப்பு மிக்கது, அதை அனைவரும் உடன்படுவார்கள். அந்த அடிப்படையில் வரலாற்று சிறப்பு மிக்க தென் இப்பொழுது இன்னும் கூட மலேசியாவில் சுதந்திரம் பெற்ற பிறகு தொடக்கப்பள்ளிகள் இருக்கின்றன, தமிழ் வழி தொடக்கப்பள்ளிகள், ஆனால் தமிழ் வழி உயர்நிலைப் பள்ளி இன்னும் கிடையாது. எனவே இந்த உயர்நிலைப் பள்ளி தான் ஒரு காலத்தில் தமிழ் வழி படிப்பாக இருந்தது. தமிழ் கல்வியை மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று தமிழ் வழி கல்வி, எனவே தமிழ் வழியாக எல்லா பாடல்களையும் படிப்பது. இன்னொன்று தமிழ் மொழி கல்வி, தமிழ்மொழியை படிக்கிறது, அதாவது இப்படி நாம் நடத்தி கொண்டிருக்கிற வகுப்புகள்லாம். இன்னொன்று தமிழ் பற்றிய கல்வி, அது பல்கலைக்கழகங்களில் தமிழை பற்றிய ஆய்வு என்றெல்லாம் சொல்லலாம். அப்படி சொல்லுகிற பொழுது தமிழ் வழி கல்வியை முதலில் தொடக்கப்பள்ளியிடம் பிறகு உயர்நிலைப் பள்ளியிலும் உருவாக்கிய பெருமை இந்த உமருப்புலவர் உயர்நிலைப் பள்ளிக்கு உண்டு. அது ஒரு முக்கியமான கருத்து என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விடுகின்றேன். அடுத்தது இந்த நிகழ்ச்சிக்கு முத்து சிதறல் என்று பெயர் வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன? முத்து என்பது கடலில் விளைகின்ற ஒன்று, நவரத்தனங்களில் ஒரு மிக 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 முக்கியமான ஒன்று. அந்த முத்து என்பதை நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் சித்தின்பத்துக்கும் சொல்வார்கள், பேரின்பத்துக்கும் சொல்வார்கள். மாசரு பொன்னே வலம்பூரி முத்து, காசலே கரும்பே தேனே என்று முதல்ல கண்ணையை பார்த்து கோவலன் முதலிரவு காட்சியில் பேசினான். இது சித்தின்பம். திருவாசகத்தில் முத்தன்ன விண்ணகையை விண்ணகையால் முன்வந்து அத்தன் ஆனந்தன் என்று இருனுடைய பேரை சொல்லு என்று திருவாசகத்தில் வருகிறது. முத்து என்பது ஒரு முக்கியமான பொருள். அதில் வந்து குளிர்ச்சி உண்டு, ஆடல் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த உமருப்புலவர் என்ற கடலில் வந்த முத்துக்கள் பல உண்டு. அந்த நிலையில் ஒன்று சொல்லலாம். இந்த முத்து என்று சொல்கிற பொழுது பெண்கள் முத்து சொல்கிற பொழுது ஊமையாக பற்களுக்கு சொல்வார்கள். முத்தம் என்ற சொல் கூட திருவள்ளுவர் கையாளுகிறார். முறிமேனி முத்தம் முருவன் என்று திருக்குறளில் காமத்துக்குள்ள வருகிறது. எனவே முத்தத்துக்கும் கூட முத்து தான் அடிப்படை சொல் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முத்தி என்பதற்கு அடிப்படை சொல் முத்து தான். எனவே அத்தகைய பேரின்பத்தையும் கொடுக்கின்ற ஒரு நிலையில பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த நம்முடைய உமருப்புலவர் தமிழ்ல ஒரு நல்ல ஆய்வு, நம்முடைய வீரமணி அவருடைய தலைமையில் பழனியன் சாமி அவர்கள் உமருப்புலவர் உயர்நிலைப்பள்ளி பற்றி ஆய்வு செய்திருக்கின்றார். அதை தவிர நம்முடைய சிவசாமி அவர்கள் தமிழ் பள்ளிகள் என்று ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கார். அதுதான் நான் மூன்று நாளாக படித்துக் கொண்டிருந்தேன். இப்படி ஆய்வுக்குள்ள பொருளாக நினைவு பொருளாக இருக்கின்ற ஒரு உயர்நிலைப் பள்ளி, இதை நாம் வரலாற்று சிறப்புடையதாக கருத வேண்டும் என்று தெரிவித்தான் இந்த தமிழ் மொழி விழாவில் இதை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழாசிரியர் மு தங்கராஜன் அவர்கள் இங்கே வைத்து ஆசிரியராக இருந்தவர் உலகத்தில். ஆனால் இவர் ஒருவர் தான் மூன்று பிள்ளைகளையும் தமிழாசிரியராக இருந்தார்.
நண்பர்களுக்கும் சேரப்படுவினருக்கும் நன்றி கூறி என்னுடைய தலைமையுடைய முடிக்கின்றேன். இந்த தொடர்ந்து இந்த அதாவது உமருப்புற முன்னாள் மாணவ சங்கம் இப்பொழுது மலர் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல பல பணிகள் இப்பொழுது எப்படியெல்லாம் என்னென்ன மாணவர்கள் எந்தெந்த நிலையில் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. இப்போது சிறப்புரை. நாம் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கும் இந்த சிறப்புரை இப்பொழுது நடைபெறவிருக்கிறது. இதனை நிகழ்த்தவிருப்பவர் சிங்கப்பூரிலும் உலக நாடுகள் பலவற்றிலும் தமது ஆய்வுரையால் அரங்குகளை அதிர வைத்தவர், நிமிர வைத்தவர். சிறப்புரை ஆற்ற பேராசிரியர் முனைவர் ஆ. வீரமணி அவர்களை அன்புடன் நினைத்தார். சிங்கை வானொலி தொலைக்காட்சியில் போய் சேர்ந்தேன் மூன்றாண்டு.
அங்கிருந்து வாழ்க்கையை வேறு மாறி போய் சமூகம் அழைப்பாளராக மாறி இன்று மீண்டும் உங்களுக்கும் பேச வந்திருக்கிறேன். இந்த 1940 அதாவது போர்க்காலம் உட்பட தமிழர்களின் எழுச்சி இருந்தால் நாம் எப்பொழுதும் கேட்பது என்னவென்றால், ஜப்பானிய ஆட்சியில் தமிழர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள், அனைவரும் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் தமிழர்களின் மனத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்கிய காலம் இந்த ஜப்பானிய காலம். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தான் இந்த தொழிலாளர் உரிமை முன்னுக்கு வந்தது. சமுதாய கருத்தாக தொழிலாளர் உரிமை முன்னுக்கு வந்தது. அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தில் தான் அனைவரும் கல்வி பெற வேண்டும். கல்வி என்றால் இன்று நாம் சிந்தாரத்தை கொண்டு பரீட்சைக்கான பாடங்களை எப்படி படிப்பது என்ற கல்வி அல்ல. கல்வி என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழி அறிவே இல்லாதவர்கள் தமிழ் பேசுவார்கள், ஆனால் எழுத படிக்க அறவே தெரியாது. இங்கு வந்த ஒரு 90 விழுக்காடு தமிழர்கள் சீனர்களைப் போலவே அந்த அவனுடைய மொழியில் எழுத படிக்க தெரியாது. இந்த ஜனங்களுக்கு எப்படி கல்வியை புகட்டுவது, தம் தாய்மொழி கல்வியை எப்படி புகட்டுவது? அதே சமயத்தில் இந்த 40 பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பற்றியில் மிகுந்த அரசியல் ஈடுபாடு. இந்தியா வந்து விடுதலை அடைஞ்சிச்சு. ஒவ்வொரு நாடும் அதாவது ஆங்கிலேயர் ஆளப்பட்ட ஒவ்வொரு நாடும் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு வேட்கை அணிவிட வந்தது. அதே சமயத்தில் இந்த சமூக மறுமலர்ச்சி போருக்கு முன்பு தமிழ்நாட்டில் நடந்த திராவிட இயக்கங்கள் பல இயக்கங்கள் எல்லாம் தமிழர்களை பாதித்தது. 40 அமர்ந்த தமிழர்கள் மத்தியில் இத்தனை எழுச்சிகள் இருந்தன. இந்த எழுச்சியின் அடிப்படையில் தான் சில மாற்றங்களை நாம் சிங்கப்பூருக்கு காணப்படுகிறது. அதான் முதல்ல நம்ம ஒத்துக்கொண்டோம். அந்த காலகட்டத்தில் வந்து வறுமை வந்து தமிழர்கள் மத்தியில் பரவலாக இருந்தது. அதே சென்ற குறைந்த வருவாய். இரண்டு இந்தியாக்கள் அப்பொழுது இருந்தன சிங்கப்பூர். ஒன்று தஞ்சமகார் கணிசன் வட்டாரம், இன்னொன்று வந்து தேக்கா. இன்றைக்கு நம்ம தேக்காவதான் சுருக்கிட்டு வளர்ப்போம், சுருக்கி அந்த லிட்டில் இந்தியா பார்த்துட்டு வளர்ப்போம். இந்தியாவில் யாரும் சொல்றது நடந்தது. முன்ன வந்து அது இரண்டு இடங்கள் இருந்தது. அதாவது கப்பலில் இறங்கி நீங்கள் தஞ்சமகாரில் வந்து நீங்கள் உங்கள் சின்ன முட்டையை தூக்கிட்டு நடக்கலாம். தஞ்சமகார உங்கள் சொந்தக்காரர்கள் யாராவது ஊரில் சம்மந்தப்பட்டு இருப்பார், அவர்கிட்ட மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு முடிந்த காலத்தில் கொட்டாய் ஒரு சாப்பிட்ற சாப்பாடு கடையிலே சாப்பிட்டுட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா மாகே ஸ்ட்ரீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கலாம். மாகே ஸ்ட்ரீட் தெரிஞ்சு தேக்காவில் வந்து தேக்காவில் வந்து யாராவது உங்கள் சொந்தக்காரர்கள் உங்கள் ஜில்லாக்காரர்கள் உங்கள் வீட்டில் வேலை நடக்கிற வரைக்கும் படுத்து வங்கி வாழ்க்கையை தொடங்கலாம். அப்படிப்பட்ட காலம் 40 தொடக்கத்தை வரலாம். இந்த ஆனால் இந்த அடி இந்த வறுமைகளும் சரி குறைந்த வருவாயும் சரி ஒரு மன எழுச்சி ஒரு ஆத்மீக உந்துதல் வந்து சமுதாய நிலையில இங்கு இருந்துச்சு. இந்த 1947 வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் வந்து தமிழ் கல்விக்கு வந்து முக்கிய அட்டப்பட்டது. இதை வந்து சிவசாமியினுடைய நூலில் வந்து சிங்கப்பூர் தமிழ் பள்ளி நூலில் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்காங்க. தொழிற்சங்கங்கள் வந்து தமிழ் கல்விக்கு தமிழ் மொழிக்கு முக்கிய ஆதரவு கொடுத்தன. அந்த தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டனால்தான் பின்னால் வந்து தமிழ் மொழி வந்து சிங்கப்பூர் ஆட்சி மொழியாக மாறும். சும்மா சாதாரண தமிழர்கள்லாம் தமிழ் மொழி பேசினால தொழிற்சங்கங்கள் சத்தம் போட்டு தொழிற்சங்கங்களுடைய பலத்தில் தான் தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழியாக மாறுச்சு. அந்த காலகட்டத்தில் 40 வந்து தொழிற்சங்க ஆதரவுகளில் வந்து 30 பதிவு செய்யப்படாத பள்ளிகள் இருந்தன. தொழிற்சங்கம்னு சொல்லும்போது வீரசேனன், கணபதி இவங்கெல்லாம் பெரியவர்கள். அந்த சூழலில் தான் சின்னப்பனார், அந்த சூழலில் தான் தமிழ் கல்விக்காக அது வந்து சிங்கப்பூர் வந்துச்சு. இவங்கெல்லாம் செயல்பட்டாங்க. அதாவது பல பேருக்கு போய் பணத்தை வாங்கி தமிழ் கல்வியை எப்படியாவது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் படிப்பறிவே இல்லாத ஒரு சதவீதனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும், இதுதான் அவருடைய நோக்கம். அப்போ பதிவு செய்யப்பட்ட பள்ளிகள் எவ்வளோ எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 11 பள்ளிகள் தான். 5 வந்து அரசாங்க உதவி பெற்றது, 4 வந்து மிஷன் பள்ளிகள், அதில் ராமகிருஷ்ணா வந்து 2 பள்ளி நடந்துச்சு, 2 பள்ளி வந்து தனியாரால் நடத்தப்பட்டுச்சு. இந்த 48 வந்து இந்த கவர்னர் ஜெனரல் மலேயா வந்து சீன கம்யூனிஸ்ட்டுகள் வந்து சுட்டு பண்ணாங்க. தமிழர்களையும் நிறைய பேர் கம்யூனிஸ்ட்டுகளை பண்ணாங்க, அதாவது பொது உடைமை சிந்தனையாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க.
அதான் அந்த அடிப்படையில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் மலர் தொழிற்சங்கவாதிகள் தமிழர்கள் மத்தியில் ஒன்று உடனடியாக கப்பல் எடுத்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அவசர காலம் கப்பல் கொடுத்துட்டாங்க. எமர்ஜென்சி ஆர்டர், எமர்ஜென்சி ஆர்டரில் தொழிற்சங்கத்தில் யாராக இருந்தாலும் அவங்க வந்து கை சேர்த்துட்டாங்க. அந்த இதில் தான் வீரசேனம் கொல்லப்பட்டாரு. வீரசேனம் வந்து அரவிந்தர் பள்ளியினுடைய தலைவராக வாசிக்கிறாங்க. இது மாதிரி பல போன பிறகு தான் இந்த இந்த சூழலில் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 47 வந்து ஒரு சுமார் 99 மாணவர்கள் வந்து தமிழ் ஸ்கூலில் படித்தாங்க, தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. 27 ஆசிரியர்கள் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து 5 வகுப்பு வரை தான் தமிழ் இருந்துச்சு. பின்னர் வந்து ராமகிருஷ்ண மட்டும் தான் அது 7 வகுப்பு வரை மாற்றினாங்க. 1946 நம்மரு புலவர் பள்ளி தொடங்கியது. 1982 ஆண்டில் பலர் சொன்ன மாதிரி இது ஒரு முடிவுக்கு வந்தது. அங்கு படித்த முதல் மாணாக்கர் இன்று வந்து ஒரு 77 79 இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க. பல சில பேர் உயிரோடு இருப்பாங்க, சில பேர் இறந்து போயிருக்கோம். அந்த பள்ளி வந்து 71 ஆண்டுகள் சிங்கப்பூர் கல்வித்துறையில் நடந்திருக்கிறது. முதல்ல தொடக்கப்பள்ளியாக தொடங்கி பின்னர் உயர்நிலை பள்ளி வகுப்புகளையும் சேர்த்து ஒரு 71 ஆண்டுகள் இந்த சிங்கப்பூர் நாட்டிற்கு வந்து தொண்டு செய்து இது வந்து வேறு எந்த பள்ளியாலையும் செய்யலை. பல பள்ளிகள் இருந்தன. கலைஞர் பள்ளி, ராமகிருஷ்ண மட்டனுடைய சாரதேவி பள்ளி, விவேகானந்தர் பள்ளி, இவர்கள்லாம் வந்து தொடக்கப்பள்ளியாக இருந்ததுனால ஒரு 70 பிற்பகுதியிலேயே எல்லாம் ஒன்று ஒன்றா முடித்தாங்க. கடைசியில் 82 வந்து ஒரு 5-6 மாணவர்கள் தவிர ஊருக்கு அவர் வந்து அவங்க கூட ரெங்கன் ரோட் பள்ளிக்கு மாற்றி திரு தங்கராஜன் தான் சொல்லி கொடுத்தார் ஒரு 1-2 வருஷத்துக்கு. இந்த பள்ளி தொடங்கப்பட்ட காரணம் வந்து தொடக்கத்தில் வந்து பெற்றோர்கள் உட்பட சமுதாயத்தில் பல பெரியவர்கள் உட்பட படிப்பறிவு அறிவே அறவே இல்லாத 1000 ஆண்டுகள் வாழ்ந்த தமிழ் மக்களுடைய சந்ததியினருக்கு படிப்பறிவு ஒன்றுதான் சிறந்த ஆயுதம் என்று நம்பினார். இது வந்து தொழிற்சங்கத்தில் இருந்த தொழிற்சங்கவாதிகள் முழுமையாக நம்பினார். தொழிற்சங்கவாதிகளுடைய சமுதாய மாற்றம் எப்படி ஏற்படும் சொன்னால் அவங்க சிந்தனை இன்றைக்கு செய்தார். கல்வி ஒன்றுதான், கல்வினா அந்த பரீட்சை உட்கார கல்வி, ஒரு மொழியின் வழியாக அறிவை அடைவது அந்த கல்வி தான் மனிதனை வந்து மனிதனை ஆக்கும் என்று நம்பினாங்க. அந்த அடிப்படையில் தான் தொழிற்சங்கவாதிகள் வந்து தீவிரமாக இந்த ஆனாமயத்தில் கூட அவர் இந்த சமூக சிந்தனையினால் மிகவும் பாதிக்கப்பட்டவர். ஏன்னா ஆனாமயத்தில் வந்து பல ஆண்டுகளுக்கு தெரியும், ஒரு 69 அவர் இறக்கிற வரைக்கும் அவரோடு பலரா பேசியிருக்கிறார். அவர் இந்த சமுதாயத்திலிருந்து சமுதாய தலைவர்கள் வேகமாக மறந்தோம். சமுதாயம் அவர் மறக்க மறக்க அவர் பல தடவை என்னுடைய சிங்கப்பூர் தலைவர்களுக்கு ஃபோன் அடித்து பல விஷயத்தை பகிர்ந்து கொள்வார். அவருடைய பல அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சுருப்பேன். சில இதை வந்து நான் திரு பழனிசாமிக்கு கொடுத்து பயிர் பண்ணேன். அந்த சூழலில் உருவானது தான் உமர் புலவர் தமிழ் உயர்நிலைப் பள்ளி. அதான் 19 நூற்றாண்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 5 பஞ்சங்கள் தொடர்ந்து வந்துச்சு. இந்த 5 பஞ்சங்களில் வந்து விவசாயத்தில் வேலை செஞ்சவங்கெல்லாம் மனைவி மக்களை விட்டுட்டு தான் சிங்கப்பூர் பிராங்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் அந்த கைத்தொழில் செய்வர்கள், அதாவது நெசவு தொழில், கடைநடுவர் வந்து நெசவு தொழில், இந்த கடைநடுவர் முஸ்லீம் நடந்து அவங்கெல்லாம் குறிப்பிட்ட போது குடும்பத்தோடு தான் குறிப்பிட்டாங்க. அதாவது யார் யார் கை பிணைப்புகள், அதாவது பத்தர்கள், தச்சர்கள், இந்த இந்த டெக்ஸ்டைல் செய்கிறவங்க, துணி நெய்கிறவங்க, இவங்கெல்லாம் குடும்பத்தோடு தான் சிங்கப்பூருக்கு வந்தாங்க. அதனால தொடக்கத்தில் குடும்பங்கள் வந்து இந்த கைத்தொழில் செய்கிறது பற்றியில் தான் இருந்துச்சு. கைத்தொழில் செய்யாமல் நிலத்தோடு நிலம் வச்சிருந்தவங்க, தமிழ்நாட்டுக்கு நிலம் வச்சிருந்தவங்க யாரும் குடும்பத்தை பழக்கத்தை கொண்டு வரது என் தஞ்சம்பா ரோடு மிக முக்கியம். அதுதான் வந்து இந்த உமர் புலவர் பள்ளி தொடக்கத்திற்கு ஒரு காரணம். இந்த இந்த மேம்பாடியில் வந்து அப்பெல்லாம் நான் அது பல இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். இந்த பெக்ஸியா பள்ளியில் வந்து நீலாம்பிகை தமிழ் பாடசாலை இணைக்கப்பட்ட போது சில ஆண்டுகள் சில மாதங்கள் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு உமர் புலவர் சொல்லிக் கொடுத்தேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வராத பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு இந்த தஞ்சம்பா ரோட்டில் பல வீடுகள் ஏறி இறங்கணும். அப்போ நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அது ஒரு வினோதமான உலகம். அது வந்து
ஸ்டார் வாஸ் வைக்கிற மாதிரி ஒரு அறை, அந்த ஒரு அறையில வந்து ரெண்டு மாடி இருக்கும், ரெண்டு மாடி தான் குடும்பம் இருப்பாங்க, வேலை கிடையாது மசூதி அதை கேட்கக்கூடாது. அந்த 72 நம்பர் ரோட்ல வந்து ஒரு சின்ன அறையில வந்து, அதாவது பிள்ளைகளுக்கு நாய் போட்டு காட்டியை புகட்டணும் என்ற ஒரே நோக்கத்துல தான் தொடங்கினாங்க. அப்பொழுது வந்து இன்னொரு மேதி இருக்கிறார், சூன்யா மேதி. சூன்யா மேதினா ஒரு செயலாளர் அந்த சங்கத்துக்கு. அவர் அந்த வேட்கையில வந்து 2 நேரத்துல 7-9 மணி வரைக்கும் கட்டண வேட்கை தமிழுக்கு நடத்துறாங்க. அதாவது இதுல என்னன்னா, அப்துல் ஹமீது பல பேர் அப்துல் ஹமீது இருக்கீங்க, அந்த அப்துல் ஹமீது காமை அப்துல் ஹமீது சூன்யா மைதே இவங்கதான் தமிழ் கற்றுக் கொடுத்தாங்க. பெரும்பாலும் அந்த காலத்தில் தமிழ் சரி கொடுத்தவங்கலாம் வந்து தமிழ் வாக்காரிகள், அவங்க அவங்க படிப்பறிவு தெரியும், அவங்க அவங்க படிச்சதை வந்து மற்றவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 50 பிள்ளைகள் வந்து வரைகளை சேர்ந்தாங்க. இந்த அந்த ஆண்டு இறுதி 48 இறுதியில வந்து டிசம்பர் 16 தனி கமிட்டி அமைச்சாங்க. அங்கதான் ஆனா அமைதி முதல்ல வந்து தோன்றாரு. அவர் வந்து செயலாளரா அந்த குழுக்கு வந்து ஏற்றுக்கொள்றாரு. இந்த தனி குழு அமைத்தது மிக மிக முக்கியம். இது வரலாற்றுல வந்து பல சங்கங்கள் வந்து கல்வியை வந்து தன்னுடைய சங்க பொறுப்பா இருக்கும்போது சங்கம் என்னென்ன செய்யுதோ அதெல்லாம் வந்து தமிழ் கல்வி குழுமையாளர் தெரிவிப்பாங்க. இதை பிரிக்கிறதுக்கு ஆனா போன்ற நல்ல ஒரு முன்னோக்கு இருக்கும். அதாவது சிங்கப்பூர் கடையாளர் முஸ்லீம் வேற, இந்த தமிழ் கல்வி குழு வேற. கடைசி வரைக்கும் இந்த பிரிவினை இருந்துச்சு. முறுக்குளர் உயிரிழப்பதை குற்றாக பயன்படுத்தினால் தான் கடைகள் முஸ்லீம்க்கு ஒரே குழுவாக இருந்துச்சு. இதைத்தான் நான் வந்து 1987 வந்து இவரை பின்பற்றினார். ஆனா மைதீனுடைய பல சிந்தனைகளை பின்பற்றி தமிழர் பேரையர் ஒரு அமைப்புல சொன்னேன், இந்த டியூஷன் ப்ரோக்ராம் வந்து 5 சிறப்பாக போயிடுச்சு, அடுத்த நிலையில வந்து இதை வந்து நான் ஒரு பிசினஸ் மாடல் கொண்டு போக முடியும். எனக்கு அப்பயே டாக்டர் பட்டம் வச்சு பாருங்க, சோசியாலஜி சார்ந்து அமெரிக்கன் எஜுகேஷனாக நல்லா தெரியும் செய்யறேன்னு சொல்லி அவங்க கந்தசாமிக்கு ஒரு பெரிய தலைவர் சொன்னார். அவர் நம்பினார், அப்படி போனார் அவர் அவருடைய தலைவத்திற்கு. அதனால என்ன ஆச்சு, கல்வி குழுவும் போனிச்சு, அதை பின்னாளர்கள் ஏற்கனவே அந்த இளைய மட்டும் கலாச்சு, இதுதான் வரலாறு. ஆனா அது அந்த காலகட்டத்தில் ஆனா மையத்தினுடைய செல்வாக்கு நினைச்சுன்னா அந்த கல்விக்குழு தனியாக அழைத்து சிறப்பாக செயல்பட முடிஞ்சது. அந்த 2 வகுப்பறைகள் அப்பொழுதே பாருங்க, இந்த நன்கொடை உள்ளத்தை பாருங்க, உள்ளவங்க ஒரு 10,000 நன்கொடையை கட்டிருக்காங்க. 10,000 வந்து 1946-48 வந்து பெரும் தொகை, அது நம்ம நினைத்து பார்க்க முடியாத தொகை வந்து. அப்புறம் 6,000 அரசு மானியம் இருக்காங்க. அப்பதான் அந்த அரசாங்கம் சொல்லிட்டு இவ்வளவு காசு நீங்க சேர்த்தீங்கன்னா இவ்வளவு காசு உங்களுக்கு கொடுக்கப்படும். பயனடைய மாட்டாங்க.
அப்ப ஆனா அதே சமயத்தை பார்த்தா அந்த காலத்துல வந்து அரசியல் அப்பதான் உருவாது. அந்த உருவாகிற காலத்துல அவருடைய நண்பர் யாருன்னு சொன்னா என்று யாரும் பாடப்படுறாங்க தொழிற்சங்கவாதிகளுடைய கேட்டார் கல்வி அமைச்சர் கேட்டாரு, நீங்க வந்து ஒரு சிறப்பு நினைச்சாங்க. சரி, இது வந்து நம்ம வந்து திரு சி வி தேவநாயர் அனுப்பிட்டோம். சி வி தேவநாயர் வந்து அரசியல் அப்படி இல்லை, அவர் வந்து அடல்ட் எஜுகேஷன் போர்டு முதியோர் கல்வி கழகத்துல டைரக்டர் ஆனார். ஆனா அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த முறுப்புள்ள தமிழ் உயர்நிலை பள்ளி கொண்டு ஆனா வைத்திய சொன்னது அவங்க வந்து அது அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு அனுப்புனா ஒரு அமைச்சர் அனுப்பு, நீங்க வந்து அமைச்சர் இல்லாத முடியாது. இந்த வேதனை வந்து சி வி தேவநாயர் வந்து மனதில் வச்சிருப்பாங்க, மறக்க மாட்டார். ரொம்ப அருமையான படம். அந்த காலத்தில் பாருங்க, எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளும் எவ்வளவு ஒத்து இந்த நாட்டுக்கு நிரும்பினாங்க அப்படின்னு யோகன் வந்து திறக்கிறாரு. அவர் பக்கத்தில் நிற்கிறத வந்து நிமிடம் முன்னாள் சீஃப் மினிஸ்டர். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த நாட்டு நிர்மாணத்துல வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு. ஆனா அப்ப ஆனா செல்வாக்குடைய பார்க்கணும், இவர் கேட்டதுனால ஒரு கல்வி அமைச்சரையா இருந்துச்சு. இந்த 1960 கல்வி நம்ம தமிழ் கல்வி வரலாற்றுல வந்து மிக முக்கியமான ஆண்டு. தமிழ் தொடக்க கல்வி முடிந்து எனக்கு முன்னே ஆசிரியர் சொன்னாங்க, பேராசிரியர் சொன்னாங்க, தொடர்ந்து படிக்க இயலாத நிலை. ஆனால் மைதன் அவர்களின் திட்டமிடல் பண்பு இங்கு தெரிகிறது. அவர் அந்த 1955-56 வந்த அனைத்து கட்சியின் கல்வி கொள்கையை வந்து அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தினார். ஏன்னா அந்த அறிக்கையில் சொல்லுறாங்க 4 மொழி கல்வியையும் வந்து ஆதரிப்போம், அரசாங்கம் ஆதரிப்போம்னு சொல்லி அதை வைத்து அந்த 4 ஆண்டுகள் திட்டம் போட்டு 1960 வந்து உயர்நிலை பள்ளி தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் அது தொடங்கின காலம் வந்து ரொம்ப அருமையான காலம். டிம் லிமி ஹாக் வந்து முதல் மந்திரியாக இருந்தார். இன்னும் பிஏபி வரல, ஆனால் பள்ளி தொடங்கும் போது பிஏபி வந்து ஆட்சி வந்துருச்சு. அதனால பிஏபியுடைய கொள்கையும் அதே தான், அந்த அனைத்து கட்சி கல்விக் கொள்கையை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம். உறங்குகள் போலே மரங்களின் மேலே தா
வந்த நாளில் மறந்து போமோ.